ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், இந்த தண்ணி குடிக்கிற மக்கு வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அது அப்படியே வெயில் காலத்துக்கு மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் நான். மோஸ்ட்லி இதில் நானும் அவரும் மட்டும்தான் குடிப்போம். ஏன்னா நான் பெற்று வச்சுருக்கிறேன் பாருங்கள், அது ஃப்ரிட்ஜில் தான் வச்சு குடிக்கும். எவ்வளோ சொன்னாலும் அது என் பேச்சு கேட்காது. கூட அவன் கேன் தண்ணி தான் குடிப்பான், நாங்கள் கேன் தண்ணி குடிக்க மாட்டோம். இந்த தண்ணி தான் குடிப்போம், போர் வாட்டர். இதுவே எங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதை பாருங்கள், இதை வாங்கி ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. வெயில் சீசனில் மட்டும் யூஸ் பண்ணும். இதுக்கு ஒரு மூடி இருக்குது, இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள் மூடி. ஆனால் எனக்கு இந்த மூடி தான் கொஞ்சம் கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கா, அதனால் பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் செவத்தில் போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ எனக்கு அது வைக்கிறதுக்கு மட்டும் பயம். ஸோ ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே வச்சு மூடி அது இப்படி எடுத்து வைப்பேன். இன்றைக்கி தான் அதை எடுத்து வச்சு 2 நாள் ஆச்சு. அதை வாஷ் பண்ணி சரி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணது தான், ஸோ அதில் பிரச்சனை இல்லை. இதிலையே வந்து ஊற்றி கொஞ்சோண்டு பாதாம் பிசினி, ஒரு எலுமிச்சைப்பழம், கொஞ்சம் வெந்தயம் மட்டும் போட்டுவிடுவேன். அந்த தண்ணி கலர் வந்து செம்மையாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், சில்லுன்னு இருக்கும். அதுக்காக தான் இது. சுரேஷ் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துக்கு. மோஸ்ட்லி ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான், தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான். எதுவாக இருந்தாலும் முதல்ல இந்த மக்கில் இருக்க தண்ணி குடிச்சிடணும். அதுக்கான டம்ளர் தான் இது. ஏற்கனவே நம்ம கடைக்கு வாங்கி வச்சுருந்தோம் பாருங்கள். அதில் நாங்கள் முதல்ல எங்களுக்கு எத்தனை டம்ளர் தேவையோ எடுத்துகிட்டு தான் மீதியெல்லாம் சேல்ஸ் பண்ணோம். ஸோ இதை இப்படி வச்சுட்டேன்னா தண்ணி ஊற்றி குடிப்பாங்க சுரேஷ், பார்த்தீங்களா. அப்பா செம்ம வெயிட்டு, 250 ரூபான்னு வாங்கின இந்த மக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.